ஆசீர்வாதமான நாள். இன்றைய நாளில் சங்கீதம் 37 அதிகாரத்தில் 7 வசனத்தை தியானிப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. இவ்வார்த்தையில் கூறப்படுவது போல் நாம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். நாம் கர்த்தர் இல்லாமல் தனியாக எம்முடைய முயற்சியை போற்று காரியங்களை செய்தால் அவற்றில் தோல்வி அடைந்து விடுவோம். அவ்வாறில்லாமல் நாம் கர்த்தரை நோக்கி இருக்கும்போது அவரினூடாக காரியங்களை செய்யும்போது எமது காரியங்கள் வெற்றி பெறும். எனவே நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.